வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மூத்திர பிந்து என்னும் எளிமையான நோய் கணிப்பு பரிசோதனை பத்தி தான் டீட்டெயில்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள வரப்போலாம். ஆயுர்வேத மருத்துவத்தில் வரப்பிரசாதமாக மூத்திர பிந்து பரீட்சை கருதப்படுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட வங்கசேன சம்ஹிதே, யோக ரத்னாகரா மற்றும் யோக தரணங்கினி ஆகிய புத்தகத்தில் மூத்திர பிந்து பரீட்சையை பற்றிய குறிப்பேடுகள் காணப்படுகின்றன. அஷ்டவகை நோய் கணிப்பு வகையில் இது ஒரு சிறந்த எளிமையான நோய் கணிப்பு முறையாகும். இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே, ஸ்கேன் என தேவையில்லாத பணம் பிடுங்கும் நோக்கத்தோடு இருக்கும் இன்றைய மருத்துவ உலகில் வெறும் திலத்தைலத்தை வைத்து நோயின் சர்வத்தையும் அறியும் மூத்திர பிந்து பரீட்சை என்னும் ஆயுர்வேத பரிசோதனை முறை மறைந்து போய்விட்டது. மூத்திர பிந்து பரிசோதனைக்கு தேவையான பொருட்கள்: சிறுநீர் சேகரிக்க மூடிக்கொண்ட பாட்டில், துளி சொட்டு டிராப்பர், நோயாளியின் சிறுநீர், திலத்தைலம். நம்ம அல்சிஃபா ஆயுஷ் மருத்துவமனையில் இருக்கிற மூணு நோயாளிகளோட யூரின் சாம்பிளை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. பரிசோதிக்கும் முறை: காலையில் நோயாளி கழிக்கும் முதல் சிறுநீரை சேகரிக்க வேண்டும். மூடிக்கொண்ட பாட்டிலில் சிறுநீரை நிரப்பி சமதள தரையில் அதிக காற்றோட்டம் இல்லாத சூழ்நிலையில் வைக்க வேண்டும். பின்பு நல்ல தூய்மையான திலத்தைலத்தை துளி சொட்டு டிராப்பில் எடுத்து ஒரே ஒரு சொட்டு மட்டும் 1 மில்லிமீட்டர் உயரத்திலிருந்து அந்த பாட்டிலில் இருக்கும் சிறுநீரில் விட வேண்டும். திலத்தைலம் பரவும் தன்மையை வைத்து நோயினை கண்டறிதல். திலத்தைலமானது பாம்பு அல்லது வட்ட வடிவத்தில் பரவினால் நோயாளி வாத நோயினால் பாதிக்கப்பட்டவர். குடை வடிவம் அல்லது குமிழியாக பரவினால் பித்த நோயினால் பாதிக்கப்பட்டவர். முத்து போன்ற வடிவத்தில் அல்லது சொட்டு சொட்டாக பரவினால் கப நோயினால் பாதிக்கப்பட்டவர். சல்லடை வடிவில் திலத்தைலம் பரவினால் மரபணு சார்ந்த ஆமவாத முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்டவர். மனித உருவில் அல்லது மனிதனின் மண்டையோட்டு வடிவில் திலத்தைலம் பரவினால் பூத தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர். திலத்தைலமானது விரைவாக பரவினால் நோயாளியின் நோயினை சீக்கிரமாக குணப்படுத்த முடியும். திலத்தைலம் பரவவில்லை என்றால் நோயினை குணப்படுத்துவது கொஞ்சம் கடினம். திலத்தைலம் பரவாமல் சிறுநீரில் மூழ்கினால் நோயினை குணப்படுத்த இயலாது. சித்த மருத்துவமனையை நாடி செல்வது நல்லது. இந்த பரிசோதனை செய்து நோய் கணிக்கும் ஆயுஷ் மருத்துவமனை ஆலோசனை பெற அல்சிஃபா ஆயுஷ் மருத்துவமனை.